தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? இந்த வழக்குடைய பின்னணி என்ன? என்னென்ன உத்தரவுடைய முழுமையான விவரங்கள் என்ன? தீபா, கடந்த ஜூலை 11 சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி எம் ஆர் ஷா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையினுடைய ஆரம்பத்தில் மிக முக்கியமாக மனுதாரர் வைரமுத்து மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கினர்கள் இன்று ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்துள்ளார்கள். மிக முக்கியமாக ஜூலை 11 நடைபெற்ற கூட்டம் என்பது கட்சி விதிகளுக்கு புறம்பாக எடுக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் முடியும் முன்னரே அவர்களுக்கு மாற்றாக புதிதாக தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து எவ்வாறு விவாதிக்கப்பட முடியும், அதற்கான பொதுக்குழு கூட்டத்தை எவ்வாறு கூட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியை தான் மனுதாரர்கள் தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தது. இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக அவசரகதியில் ஏன் இந்த பொதுச்செயலாளர் தேர்வானது நடைபெற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் உடனடியாக பல்வேறு விஷயங்களை முடிவு செய்ய வேண்டியுள்ளது. அவ்வாறு இருக்கும் சமயத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் தேவைப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. வரும் இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை, அதாவது நவம்பர் 21 அடுத்த விசாரணை வரும் வரை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு இடைக்கால தடையை உத்தரவை பிறப்பித்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் அடுத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் இரண்டு தரப்புகளும் போதிய வாதங்களையும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார்கள். ஜூலை 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவை பொறுத்த அளவில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்ற ஒரு கருத்தை தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பு வழக்கினர்கள் முன்வைத்தார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தனக்கு போதிய ஆதரவானது இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளின் பொழுதும் இந்த தலைவர் பொறுப்பு தொடர்பான ஒரு ஆலோசனையானது முன்னெடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார்கள். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. மேலும் அதிமுகவினுடைய கட்சி பொதுச் செயலாளருடைய தேர்தலை தற்பொழுது நடத்துவதற்கான ஒரு தடையை, இடைக்கால தடையை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது நவம்பர் 21 பூஜை விடுமுறைகள் நடந்து முடிந்த பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. தேவா, அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த தேர்தல் நடத்தப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் தொடர்ந்த மனுவில் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயந்துட்டீங்க சுஷ்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உச்சநீதிமன்றத்தின் இந்த இடைக்கால தடை அரசியல் தாக்கங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களையும் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன். தம்பி தமிழரசன், இது உங்களிடம். நன்றி தேவப்பிரியன். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை வழங்கி இருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதிமுக உள் விவகாரங்களில் மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே இது பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான